இன்னைக்கு பிக் பாஸில் நம்ம பிரியங்கா அவங்களோட குட்டி ஸ்டோரியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரியங்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அழகான அம்மாவுக்கும் ரொம்ப ஹேண்ட்ஸமான அப்பாவுக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்து தான், அதுதான் நம்ம பிரியங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 1992 ஏப்ரல் 28ல பிறந்தாங்க அப்படின்னு பிரியங்கா டேஷ்பாண்டே. பிரியங்கா அவங்க ஃபேமிலியில நாலு பேர், அப்பாவை இப்படி இப்படி தடவுனாலாம் நீ இதெல்லாம், நான் வந்து எங்க அம்மா இப்ப வரைக்கும் இப்போ எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு தட்டுறா, ஆனா அந்த மனுஷன் எழுந்துக்க மாட்டாரு. என் அம்மா கேரிட் மை ஃபாதர், புட் ஹிம் இன் தி ஸ்ட்ரெச்சர். அது வந்து ஒருத்தர் பிரச்சனையில இருக்காங்கன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் பி தேர் ரைட், இருக்கணும் ஒருத்தர், யாராவது இருக்கணும். அப்படி என் அப்பாக்கு யாராவது ஒருத்தர், 11 வயசு, எனக்கு எந்த விஷயமும் தெரியல, அம்மா வந்துட்டு அவசரமா நகையெல்லாம் எடுத்து பேக்ல போட்டுக்கிட்டு தம்பியை கூட்டிட்டு நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் அப்பா ஃபோன் பண்ணி அம்மா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா கிளம்பிட்டாங்கப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன், அதுதான் அவங்கக்கிட்ட கடைசியாக பேசின வார்த்தை அப்படின்னு பிரியங்கா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லாமல் நீ பயப்படாத, நீ பத்திரமா வீட்டில் இரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாராமா. அதுக்கப்புறம் பிரியங்கா அவங்க அம்மா வந்துட்டு ஸ்டேஷனில் போயிட்டு ஸ்ட்ரெச்சரோடு நிற்கிறாங்களாம். அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே அங்கே இல்லை. அம்மா தான் போய் அப்பாவை கேரி பண்ணி அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு அம்மா பார்த்தாங்களா, அம்மா எழுப்புறாங்க ஆனால் அப்பா எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்பா இறக்கும் போது அப்பாவுக்கு 36 வயசு தான் ஆகுது, அம்மாவுக்கு 34 வயசு தான். என்னையும் தம்பியையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அம்மா வளர்த்தாங்க. எங்களது ரொம்பவே நார்மலான ஃபேமிலி, ரொம்பவே வந்துட்டு சாதாரணமான ஃபேமிலி. நான் வந்துட்டு ஒரு ஆரோஸ்டராக வரணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் வந்துட்டு நான் இப்போது மீடியாவில் வந்திருக்கேன் அப்படின்னா எல்லாமே என்னோடய அம்மா தான் காரணம். எனக்கு பின்னாடி இருந்து என் அம்மா தான் என்னோடய சப்போர்ட், என்னோடய ஸ்ட்ரென்த் எல்லாமே என்னோடய அம்மா தான். நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்ன வந்து அப்படியே எங்கள் அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன். எனக்கு ஏதாவது தேவைன்னா, ஏதாவது பெட்ரோலுக்கு வேணும்னா கூட அம்மா எனக்கு ஒரு 500 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட வாங்கி தான் எனக்கு பழக்கம். அது அவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு. என்ன, என்னோட பெரியம்மா, என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க, அப்பா இறந்துட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட. அப்பா வந்துட்டு ட்ரெயினில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட அப்பா வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் பொழைச்சிருக்கலாம் அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே வருத்தமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் யார் எனக்கு வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை அப்படின்னு தெரியுதோ அவங்கள ரொம்பவே கம்ஃபர்ட் ஜோனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னை சின்ன வயசுலேருந்தே என் மைண்டில் பதிஞ்சிருச்சு. யார் எனக்கு பிடிக்கலைனாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் அவங்க கூட நான் நிற்கணும், அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சி இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கான எந்த கோல்ஸும் கிடையாது, எனக்கு எந்த எய்மும் கிடையாது, என் லைஃப் போகிற போக்கில் நான் போயிட்டுருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பிரியங்கா தங்களோட கருத்துக்களை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மை குட்டி லிட்டில் ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.